என்னதுண்ணா? இங்கே ஒரு 25 கிடைக்கும்ண்ணா, கீழே போனால் ஒரு 27-28 கிடைக்கும். அதான் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். சரி சரிண்ணா, சரிண்ணா, இப்போ புதுசாக வந்துருக்குறது. 170 வரைக்கும் போகுங்க. 30 கிடைக்காது, இங்க ஒரு 25 கிடைக்கும்ண்ணா, கீழே போனா ஒரு 28 கிடைக்கும், அவ்வளவுதான். சீட்டு தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லைண்ணா. ஆமா, லாங் போகும்போது கொஞ்சம். ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கும் அது. பேக்ல எல்லாம் உட்காந்து லாங்ல போக முடியாதுண்ணா. ஆமா, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும் அது. ஆமா 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 ஆமாண்ணா ஆமாண்ணா, அதான். ஆமாம், சீட்டு மட்டும் கொஞ்சம். ஆமாம் ஆமாம், ஆனால் இது 650. ஆமாம், அஸ் யூஷுவல் பைக் என்குயரி. ஹாய், இல்லை இல்லை, ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன். ஹலோ ஆய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிலாஷ் ஹபி 43. யா, ரைடெல்லாம் செம ஹாப்பியாக முடிஞ்சது. ஸோ ஆயுத பூஜையும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் அந்த பொட்டு கிட்டெல்லாம் மாலை எல்லாமே. ஓ ஓ ஓ ஸோ யா, இந்த வீடியோ என்னென்னா, இந்த ரைடுக்கு எனக்கு எவ்வளோ ஃபியூவல் செலவாச்சு, ஓவரால் பட்ஜெட் எனக்கு எவ்வளோ செலவாச்சு, அண்ட் த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ தூரம் ஓட்டினது, அண்டு என்னெல்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்குது ஒரு டூரிங்க்கு, அண்டு என் டெஸ்டினேஷனில் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சன்ரைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லாங் ரைட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏர் மட்டும் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். முதல்ல போய் ஏர் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி ஏர் கிடையாது, சாரி, நான் ஏர்னு சொல்லியிருந்திருப்பேன், ஏர் கிடையாது, நைட்ரஜன் தான். ஃபியூல் இருக்குது, எதுக்கும் ஒரு 200 ருபீஸ் கிடச்சிடலாம். ஒரு 200. ஆமாம், நைட்ரஜன் செக் பண்ணலாம்ங்க. நைட்ரஜன் இருக்குங்க, ஆனால் 32-36. அந்த கேப் இருக்குமாண்ணா டயரோடது? இல்லைங்க, அது எங்கே இருக்குண்ணா அந்த கேப்பு? சரி, இடையில வர்ற அப்போ. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. ஸோ காய்ஸ், ஒரு லாங் ரைடு போகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பைக், முதல்ல உங்கள் பைக், அதுதான் நீங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். ஸோ இந்த பைக் வந்து கரெக்டாக இருக்கா, ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, எல்லாமே பக்காவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அரைகுறையாக வச்சுட்டெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா சப்போஸ் கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் யா ஐ கேன் மேனேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் எப்போவுமே. ஸோ பைக்கை வந்து எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் பைக்கை ரெடியாக வச்சுக்கணும்னா, இன்ஜின் ஆயில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லை ரீசனாக மாற்றினா கூட ஓகே, நோ ப்ராப்ளம். பிரேக் பேட்ஸ் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னொரு 200-300 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கப்புறம் தேஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் அதுக்காக அலைய வேண்டியதாக இருக்கும். ஏதாவது ஷோரூம் போய் மாற்றணும், நிறைய வேலைகள், உங்களுக்கு போகிற வழியில் சிக்கல்ஸ் நிறைய விற்கும். ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிரேக் பேட்ஸ் அண்ட் பிரேக் கேபிள்ஸ், கிளச் கேபிள், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் ஒரு லாங் ரைட் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சர்வீஸ் சென்டர் விட்டு எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிங்கன்னா மச் பெட்டர். இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. செயின் லூப் அது மறக்காமல் எடுத்துருங்க, செயின் லூப் கண்டிப்பாக தேவை, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து அடிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா பைக் வந்து ஆன் த கோல் இருக்குது, அதாவது ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அடிக்கடி அடிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ செயின் லூப் மறந்துடாதீங்க. உங்களோட டயர் க்ரிப் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப மோசமான கண்டிஷனில் நம்ம ஓட்ட முடியாது, ஏன்னா கொஞ்சமாவது நல்லா இருக்கணும், அப்போ தான் ஓட்ட முடியும். ஸோ க்ரிப்ஸை செக் பண்ணிக்கோங்க. மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் லாங் ரைட் போனால் போதும். ஸோ எல்லாமே செட்டுன்னா தென்
ஏர் ப்ரெஷர் மறந்துடாமல் செக் பண்ணிடுங்க. அதாவது இதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே செக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே செட்டாக நம்ம கிளம்ப முடியும். தென் உங்களோட லக்கேஜஸ் அது இதெல்லாம் எடுத்துருவீங்க, அது நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டைம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்கள் சர்வீஸ் டைம் முடிச்சுட்டு போகிறது வந்து பெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது, உங்களோட ரைடிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுறது அதுவும் பெட்டர் தான். பட் இந்த அறகுறையாக போகக்கூடாது. எப்படின்னா இன்னொரு 500 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும், பட் பரவாயில்ல பைக்கில் ஓடும், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன், என்ன ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகும், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிடவே போயிடாதீங்க. ஒன்று சர்வீஸ் முடிச்சுட்டு போங்க, அப்படி இல்லைனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் சர்வீஸ் பீரியட் தான், அதுக்கப்புறம் தான் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. அண்ட் இப்போ நம்ம இன்டர்செப்டருக்கு வருவோம். இன்டர்செப்டரில் நீங்கள் டூரிங் பண்ணுறீங்கன்னா பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்செப்டரோட சீட். மேபி நீங்கள் இன்டர்செப்டர்லேயே ஒரு கஸ்டம் சீட் இருக்குது ராயல் என்ஃபீல்டு அக்சசரீஸில், மேபி அது சூட் ஆகுமான்னு தெரில, அது வச்சு ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இது மாடிஃபை பண்ணி தான் ஆகணும் உங்களோட சீட்டை. அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இந்த சீட் மேலேயே ஒரு பில்லோ மாதிரி ஒரு சீட் தனியாக இருக்குது, அது வேணால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், அது ஆன்லைன்லலாம் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நானும் அப்படி தான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க, பட் லுக் வைஸ் நல்லா இருக்குது, பட் பெர்ஃபார்மன்ஸ் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வர்றது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எல்லாருமே. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் லுக் வைஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, இல்லை நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் பார்த்ததில் அப்படி யாரும் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு சீட் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பில்லோ மாதிரி அந்த சீட் எக்ஸ்ட்ரா சீட் ஒன்று வாங்கி வச்சுட்டோன்னா டூரிங்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. மேபி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டூரிங்கில். யா குடி சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அடுத்தது ஒரு ஒரு சின்ன டூர், அது அப்புறம் யோசிப்போம். தென் இப்போது ஸோ சீட் நீங்கள் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும், அது நான் சொன்னாலும் இல்லைனாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் ஷார்ட் ரைட்லேயே, பட் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், சீட் நீங்கள் மாடிஃபை பண்ணி ஆகணும். அண்ட் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நான் ரைசர் போட்டிருக்கேன், 1 inch தான் போட்டிருக்கேன், ஜாஸ்தி போடல. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நான் நிப்பாட்டாமல் ஓட்டிட்டேன்னா எனக்கு லைட்டாக ரொம்ப லைட்டாக ஒரு சின்ன ஒரு பெயின் வருது, அதாவது இங்கே ஆங்கிளில். ஸோ அது கண்டிப்பாக இருக்குது, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்டிகிட்டே இருந்தான். அது கூட பெரிய ஒரு ப்ராப்ளமாக இல்லை, பட் மேனேஜபிள் தான், பெரிய ஒரு இது இல்லை. பட் சீட் யூ ஹாவ் டு மாடிஃபை. பஸ்ஸுக்கு அப்படி தான் யூட்டர்ன் அடிக்க முடியும், நானும் மறந்துட்டேன், அப்படியே எடுத்துருக்கணும், பட்டு நானும் மறந்துட்டேன், சரி அப்படியே போயிடுவார்னு நினச்சேன். யா பேக் டு த டாபிக். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்செப்டரில் மாற்ற வேண்டிய விஷயங்கள், மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது, வேறு லெவல் இருக்குது. இன்டர்செப்டர் அந்த எக்ஸாஸ்ட்டு நோட்டுக்கும் அதுவும் நான் சொல்லணும், அந்த எக்ஸாஸ்ட் நோட்டெல்லாம் நீங்கள் ஹைவேயில் போகும்போது ஒரு எனர்ஜி லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்குது. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த ஒரு ரம்பல் அது கேட்க ஒரு நல்ல ஃபீல், அந்த ஹைவேயில் போகும்போது ஒரு எனர்ஜி லெவல் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன் எனக்கு அந்த எக்ஸாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, மோட்டோ விங்ஸ், ஐ லவ் மோட்டோ விங்ஸ். ஸோ ரொம்ப லவுடாகவும் இல்லை, நான் அதை நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன், உங்களுக்கு சொல்லணுன்ட்டு இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப லவுடாகவும் இல்லை, நீட்டாகவும் இருக்குது. லவ் வேணுங்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு 4000 RPM மேலே நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா லவ் சும்மா கிளியும், அதுவும் ஹீட்டாக அந்த ஒரு ரம்பிள் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும், நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா, நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து ஐகானில் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். த டெயில் பேக் அண்ட் டேங்க் பேக் ரெண்டுமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன், மேக்னெட்டிக் டேங்க் பேக் தான். இது வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் வந்தது இல்லை, அந்த 1400 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன், ஒரு ப்ராப்ளம் வரல அந்த லாங் ரைடில், ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, டேங்க் பேகும் சரி டெயில் பேகும் சரி.
அது கூடவே நம்ம வந்து அந்த ரெயின் கவரும் வருது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்பப்போ டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. கோப்ரோவாக இருக்கட்டும், செயின் லூவாக இருக்கட்டும், எல்லாமே. அந்த டெயில் பேக் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா பவுச்சஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தண்ணி பாட்டிலெலாம் வைக்கிறதுக்கு. ஓ, மாடு பிளாக் பண்ணி கிடக்குது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்ன பிளான்னா, ஒன்றும் இல்லை, ரெண்டு ஸ்பாட்டு தான், ஒன்று தனுஷ்கோடி அண்ட் கன்னியாகுமரி. ஸோ ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி, இங்கேருந்து நேராக போகணும். எனக்கு அந்த சன்ரைஸ் பார்க்கணும் தான் ஆசையாக இருந்துச்சு. போனேன், சன்ரைஸ் பார்த்தேன். பட் சன்ரைஸ் வந்து அந்த நமக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா அந்த ரெயினி சீசன்னால் அந்த க்ளவுட்ஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அந்த சன் வந்து அந்த ரெட்டிஷாக வெளியே வர்றது வந்து நமக்கு கிளியராக தெரியல. பட் நோ ப்ராப்ளம், இருந்தாலும் அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் கீழே இருந்து ஹில் ஸ்டேஷன் தான் ரைட் போகிறாங்க. பட் எனக்கு ஹில் ஸ்டேஷனில் இருந்து போர் அடிச்சிருச்சு. எனக்கு அந்த கடல் மட்டம், அந்த சீ, இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஸோ நான் கன்னியாகுமரி சூஸ் பண்ணேன். அண்ட் தனுஷ்கோடி ரெண்டுமே கடலுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட் ரைடு இது சூஸ் பண்ணேன். அண்ட் தென் அங்கேருந்து கிளம்புனேன், கன்னியாகுமரியிலேருந்து நம்ம தனுஷ்கோடிக்கு. ஸோ போகிற வழியில் நம்ம இருத்துக்கடை அல்வாவில் வாங்கினோம். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, இருத்துக்கடை அல்வாங்கிறது நிறைய கடை இருக்கும் போல் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். அண்ட் அந்த பையன்கிட்ட கேட்கும்போதும் அதான் சொன்னான், இந்த மாதிரி அந்த லைனில் நிறைய கடை இருக்குன்னா அது எல்லாமே இருட்டுக்கடை தான் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நம்ம போய் அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு கடையில் வாங்கிட்டு வந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது, பாரம்பரியமாக வச்சுட்டு இருக்கிற அந்த இருட்டுக்கடை அல்வா வந்து அது கிடையாது. அது வந்து ஈவினிங் டைம் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குமாமா. ஸோ நான் அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நானே போகிறதா இருந்தாலும் எனக்கு கரெக்டாக தெரியுமே. ஒன்று தப்பு பண்ணால் தான் நம்ம ஒன்றுனா கற்றுக்க முடியும். ஸோ பரவாயில்ல, கற்றுக்கிட்டேன். ஸோ இருட்டுக்கடை அல்வா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அங்கே போய் தான் வாங்குவேன். பட் இந்த அண்ணனுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அல்வா அவ்வளோவுக்கு மோசமாகலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு இந்த கடையிலையும், அதுவும் நான் சொல்லிக்கிறேன். தென் இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வேறு எங்கேயும் நிப்பாடல, நேராக நம்ம ராமேஸ்வரம் வந்துட்டேன். வர்ற வழியில் வந்து அந்த செயின் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த ராமநாதபுரத்தில் சர்வீஸ் சென்டர் போய் செக் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா அதை தாண்டி போயிட்டேன்னா அப்புறம் சர்வீஸ் சென்டர் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் தனுஷ்கோடியிலேருந்து வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே தான் ஓடிட்டுருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ராமநாதபுரம் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். பட் ஆக்சுவலாக செயின் லூஸ் ஆகலை, நம்ம வந்து செயின் லூப் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் ஒரு இஷ்யூ. செயின் லூப் நம்ம கரெக்டாக போட்டிருந்தோம்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து செயின் லூப் யூஸ் பண்ணிவிட்டு போகும்போது கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் தென் நம்ம அங்கேருந்து செக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, இருட்டிருச்சு ஆக்சுவலாக சொல்லணுன்னா. ஸோ ராமேஸ்வரம் என்டர் ஆகிறது அந்த சீனரி எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. பாம்பன் பாலத்தில் கூட நம்ம நைட்டு தான் க்ராஸ் பண்ணோம், அதுவும் என்னால் கரெக்டாக பார்க்க முடியல. அண்ட் தென் அங்கேருந்து நம்ம நைட்டு போய் சேர்ந்தோம் தனுஷ்கோடி. தனுஷ்கோடியில் ஒரு பெரிய ஒரு ஆப்பே நானே வச்சுக்கிட்டேன். அது வந்து உங்களுக்கு, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் அகெயின், அதுக்கப்புறம் நான் ஒரு டீ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணிடுறேன். அண்ணாங்கடையில் ஒரு செமைய ஒரு லெமன் டீ குடிச்சிட்டோம். ஒன் செகண்ட், சரி கிளம்பி போவோம், வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி மெதுவாக அப்படி கிளம்பி வந்தேன். அப்போ தான் அந்த பாமன் பாலம் பார்க்கலாம், என்ன ஒரு பிரிட்ஜு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். பாவ், அந்த பாமன் பாலம் வேறு லெவலுங்க. அப்படியே என்னோடய ரைட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த அந்த பாமன் பாலத்துக்கு மேலே. ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் அங்கேருந்து. ஸோ அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பார்டரில் வயலட் கலர் வாட்டர் அண்ட் பக்கத்தில் வர வர அந்த ஸ்கை ப்ளூ அப்படியே கிளியராக இருந்துச்சுங்க தண்ணி. ஸோ அதனால தான் ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. அண்ட் தென் அங்கேருந்து பேக் டு கோத்தகிரி வந்துட்டோம். ஸோ ஓவரால் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி டு கன்னியாகுமரி வந்து 495 கிலோமீட்டர்ஸ் அண்ட் கன்னியாகுமரி டு தனுஷ்கோடி வந்து அரவுண்டு 330-340 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
அண்ட் தென் தனுஷ்கோடி டு கோத்திகிரி வந்து 430 கிலோமீட்டர் சம்திங் வந்துச்சு. ஸோ ஓவரால் 1400 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வந்துச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ணியிருப்பேன் கோத்திகிரி டு கன்னியாகுமரி ஃபஸ்ட் வீடியோவில். ஸோ நான் எல்லா வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பாருங்கள். ஒன் செகண்ட். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அரவுண்ட் 27 கிடச்சிது. ஒரு 100 to 120 க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது இன்னொன்று என்னென்னா, நம்ம டயர் மாற்றினதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோம். டயரோட வெயிட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இருந்தும் 27 கிடைக்குதுன்னா ஸ்டாக் டயரில் கண்டிப்பாக உங்களுக்கு 30 கிடைக்கணும். ஓவரால் 1400 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து அடித்த ஃபியூல் பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ். மற்ற எக்ஸ்பென்சிவ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கும் ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா 3000 தான். ஸோ இங்கேருந்து நேராக கன்னியாகுமரி போனோம், கன்னியாகுமரி ஸ்டே பண்ணோம். கன்னியாகுமரியில் வந்து 700 ரூமோட ரேட்டு. ஸோ அது ப்ளஸ் ஃபுட்டு வந்து ஒரு 200, அன்றைக்கி நைட் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ 200 கணக்கு வச்சுக்கலாம். அங்கேருந்து திருநெல்வேலி போனோம், இருட்டுக்கடை அல்வா, அது வந்து ஒரு கேஜி 200. ஸோ 2 கேஜி வாங்கினேன், அது ஒரு 400, பட் அது இன்க்ளூட் ஆகாது, இருந்தாலும் சொல்கிறேன். அண்ட் தென் அங்கேருந்து நம்ம தனுஷ்குடி போயிருந்தோம், ஐ மீன் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் ஒரு ரூமு, ரூம் வந்து வித் ஏசி 1000, வித்தவுட் ஏசினா 800. பட் கன்னியாகுமரியில் வந்து வித்தவுட் ஏசி தான் எடுத்தேன், பட் கிளைமேட் நல்லா இருந்துச்சு, சில்லுன்னு இருந்துச்சு, ஃபேன் மட்டும் போதும்னு எடுத்தேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி, ஃபேன் போட்டாலும் அந்த சூடு காற்று அப்பயே உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா 200 கொடுத்துட்டு ஏசியை நான் போட்டேன். ஸோ அங்கே 1000 ருபீஸ். அண்ட் தென் அங்கே வந்து நைட்டு வந்து ஒரு 100. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மதியானம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். ஸோ ஓவரால் அங்கே வந்து 1000 to 1200 ருபீஸ் எக்ஸ்பென்சிவ். ஓவரால் நம்ம வந்து ரூமுக்கும் ஃபுட்டுக்கும் மட்டும் 3000 ருபீஸ் எக்ஸ்பென்சிவ். ஓ அண்ட் ஃபியூல் பார்த்தீங்கன்னா 4500. என்னோடய ஓவரால் எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா 7500 ருபீஸ். இதுதான் என்னோடய பட்ஜெட் ஸ்பெண்ட் ஆனது. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வாஷிங் பண்ணி ஆகணும். வாஷிங் பண்ணிவிட்டு செயின்லும் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும், ஏர் செக் பண்ணிடணும். பைக் பக்கா கண்டிஷனில் இருக்குதுன்னா நோ ப்ராப்ளம், இல்லை ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னா ஒரு டைம் சர்வீஸ் விட்டு அதை மட்டும் செக் பண்ணுறது மச் பெட்டர். ஓவரால் 18 ஆயிடுச்சு. இன்னொரு 2000 கிலோமீட்டர்ஸ், இன்னொரு ஒரு சின்ன ரைடு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு சர்வீஸ் விட்றது கரெக்டாக இருக்கும். பார்ப்போம், எங்கேயாவது ஒரு ரைடு அடுத்த ரைட் பிளான் போடுவோம். நீங்களும் கம்பெனி இல்லைன்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக யோசிக்கவே யோசிக்காதீங்க. சோலார் ரைட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு நீங்கள் இருக்கிறதுனால எனக்கு ஒரு கம்பெனி நல்லா இருந்துச்சு, ஒரு தனியாக போகிறேங்கிற ஒரு ஃபீல் இல்லை எனக்கு. மேபி அவங்க வந்து வ்ளாக் பண்ணாதவங்களுக்கு அந்த ஃபீல் வரலாம். இல்லைனா நீங்கள் வேணால் சும்மா இன்ஸ்டாகிராமுக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்டே இருங்க அப்பப்போ அங்கங்கே வச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு தனியாக சோலோ ரைட் போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. ஆல் ஓவர் எனக்கு அந்த ஃபீல் இல்லை, நான் யார்கிட்டயோ பேசிகிட்டே போயிட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மற்றவங்கள்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுவீங்க, இருந்தாலும் சொல்லணும், அது என் கடமை. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அதுதான் மெயின் விஷயம். ஷேரிங்கில் தான் நமக்கு நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும். பழைய மாடல் 800, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ பழைய மாடல் 800 கஸ்டமைஸ் பண்ணி பெரிய ப்ராட் டயரில் போட்டு போகிறாங்க. யா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய பட்ஜெட் எல்லாமே ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ யா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பாய், லவ் யூ கைஸ்.